ओम शुक्लांबरगरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। सच्चिदानंदरूपाय कृष्णायाक्लिष्टकारिणे नमो वेदान्तवेद्याय गुरवे बुद्धिसाक्षिणे कृष्णद्वैपायनं व्यासं सर्वलोकहिते रतं वेदाब्जभास्करं वन्दे शमादिनिलयं मुनिं। सहस्रमूर्ते पुरुषोत्तमस्य सहस्रनेत्राननपादबाहोः सहस्रनाम्नां तवन्त्रशक्तं निरुच्यते जन्मजरादिशान्त्यैः। नानादिश्लोकम् सर्वशर्वशिवस्थानुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभव प्रभुरीश्वरः। नाम सर्वः सर्वः அப்படின்னா மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இந்த பிரபஞ்சத்துல இந்த ஜெகத்துல இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமாக இருப்பவர். பஞ்சபூதங்கள்ல அமூர்த்தமாக இருக்கிறது ஆகாசமும் வாயுவும். ஆகாச தத்துவமாக சிதம்பரத்திலையும் வாயு தத்துவமாக காலமுத்தியிலையும் இருக்கார். கோவில் நம்ம கட்டினதுதான், அவர் இருக்காருன்னா நம்ம அவராங்க அவாகனம் பண்ணி பூஜை பண்ணிருக்கோம். அக்னி ஆபகா பிருத்திவி இது மூணும் ரூபம் உள்ளது. மூர்த்தம் திருவண்ணாமலை அக்னிக்கும் திருச்சியில இருக்கிற திருவானைக்காவல்ல ஜம்புலிங்கேஸ்வரர் ஆபகா வாயு ஜலமாகவும் பிருத்திவி அவர் எங்க இருக்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல அங்க சுயம்புலிங்கம் மண்ணால் ஆன லிங்கம் அது. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. இப்படியாக இந்த பஞ்சபூதங்கள்லயே மூர்த்தம் அமூர்த்தம் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த ஜெகத். இந்த ஜெகத்லயே எல்லாமே இது சேர்ந்து இருக்கிறதா இந்த ஜெகத். சர்வஹா எல்லாமே அவர்தான், உருவம் இல்லாமல் இருப்பதும் அவர் தான். நிறைய பேர் வந்து கடவுள் உருவம் உள்ளவரா உருவம் இல்லாதவரா அப்படின்லாம் நிறைய பேசுறது உண்டு. எப்படி இருந்தாலும் எல்லாமே அவர் தான், உருவம் உள்ளதும் அவர் தான், உருவம் இல்லாமல் இருப்பதும் அவரே தான். சோ அவரே காரண கர்த்தா, கர்த்தாவாக இருக்கிறார். கர்த்தாவே கர்த்தாவாக இருப்பது பகவான் தான் கர்த்தா. எதுக்கு கர்த்தா? சிருஷ்டி கர்த்தா. இந்த சிருஷ்டிக்கு அவர் கர்த்தாவாக இருப்பதால் கர்த்தானா அவரிடமிருந்தே எல்லாம் உற்பத்தியானதா. அவரே அபிந்த நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்தே எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆனதால அவரே எல்லாமாக இருக்கிறார் சர்வகா. அப்புறம் இன்னொரு அர்த்தம் சர்வதா சர்வம் ஞானாதி. இப்போ அவர் தானே சிருஷ்டிக்கர்த்தா. நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றேன்னா என்னுடைய சிருஷ்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆர்கிடெக்ட், ஐ அம் கிரியேட்டிங் சம்திங் அப்படின்னா நான் எதை கிரியேட் பண்றேனோ அதை பத்தின ஞானம் எனக்கு இருக்கு. டெஃபினட்டா the creator has the knowledge of whatever he is going to create or whatever he has already created. அதனால சர்வஜ்ஞனாகவும் இருக்கான், சர்வத்தையும் சர்வம் அறிந்தவனாகவும் இருக்கிறான், சர்வமாகவும் இருக்கிறார். உபனிஷத் ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல ஈஷாவாஸ்யம் ஈஸ்வரனால் எல்லாம் வியாபிக்கப்பட்டது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இருக்கும் எல்லாமே இறைவனால் வியாபிக்கப்பட்டது. இஸ் ஆல் பர்வேசிவ். சர்வம் கல்விதம் பிரம்ம, இங்கிருக்கும் எல்லாமே பிரம்மன் தான். கலு இண்டீட் ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா பிரம்மன். இங்க இருக்கும் எல்லாம் அப்படிங்கும் போது மூர்த்தம் அமூர்த்தம் ஜடம் அஜடம் நம்ம அதிலேயே சொல்லியிருக்கேன். நமக்கு தான் சில விஷயங்கள் ஜடமாகவும் அஜடமாகவும் இருக்கே தவிர
பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேத்தனம் தான். இங்க இருக்கிறது எல்லாமே சேத்தன வஸ்து தான். சிருஷ்டியில வியாபகாரிகமா பார்க்கும்போது ஜடம், இப்படி என்னுடைய தேகத்துல நகம் இருக்கு, தலைமுடி இருக்கு, இது ரெண்டும் ஜடம் தான். ஆனா அது என்னை விட்டு வேறல்ல, அது என்னோடு சேர்ந்தது. அது மாதிரிதான் ஜடம் அஜடம்னு நம்ம தனியா சிருஷ்டியில பார்த்தாலும் கூட எல்லாமே சேத்தனம் தான், ஈஸ்வரன் தான் சொல்லி ஆல் அப்படிங்கிறது இங்க இருக்கிற சர்வகா அப்படிங்கிறது பகவானுக்கு அந்த பேர் கொடுத்தது. காரணம் விஸ்வம்ங்கிற மீனிங் தான், அதுல விஸ்வம்னு பார்த்தோம் இல்லையா, அதே அர்த்தம் தான் இது. அன்மேனிஃபெஸ்டா இருந்ததுன்னா ஆல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் வந்து அன்மேனிஃபெஸ்டா இருக்கும்போது ஏகம், மேனிஃபெஸ்டா இருக்கும்போதுதான் ஆல். சிருஷ்டின்னு வரும்போதுன்னா நாம ரூபங்கள் இருக்கு, ஜாதி குண கிரியா எல்லாம் இருக்கு, நிறைய அப்படிங்கிறது நிறைய விளக்கு எல்லாம் இருக்குப்பா, நிறைய பொம்மை இருக்குங்கிறோம். பொம்மையா பார்க்கும்போது நிறைய இருக்கு, நிறைய நகையெல்லாம் இருக்கு, நகையா பார்க்கும்போது நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு, சைஸ் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, கலர் இருக்கு. ஆனா மொத்தமா எல்லாத்தையும் எடுக்கும்போது அதுல என்ன இருக்கு, ஏக்கம் ஒண்ணுதான் இருக்கு. நகை மட்டும் நகையெல்லாம் சேர்த்து உருக்கிட்டா அங்க இருக்கிறது எல்லாமே தங்கம் தான். அங்க இருக்கிற மண்பாண்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தோம்னா இருக்கிறது என்ன, அங்க இருக்கிறது கிளே தான். மெனி எவ்ரி திங் அப்படிங்கிறது ஒன்லி வித் ரெஃபரன்ஸ் டு மேனிஃபெஸ்ட் வேர்ல்டு. அன்மேனிஃபெஸ்ட் வேர்ல்டுங்கும் போது இட்ஸ் நாட் மெனி, ஈஸ்வரா ஏகம் அத்விதீயமாக இருக்கிறார். எப்படி வந்து ஆல் தட் இஸ் இன் த ட்ரீம் வேர்ல்டு அப்படிங்கிறோம், இப்ப நம்ம கனவு காண்றோம் வச்சுக்கோங்களேன், ட்ரீம் வேர்ல்டு இவ்வளோ இருக்கு. ட்ரீம் வேர்ல்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த நிறைய விஷயம் என்னை விட்டு வேற அல்ல, என்னுடைய ஞானம் தான் அது. என்னுடைய ஞானம் எனக்கு என்னென்ன அறிவு இருக்கோ அதே அறிவு தான் ட்ரீம் வேர்ல்டா மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரீம்ல நான் என்னென்ன பார்த்தேனோ அதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரிந்த விஷயங்கள், என்னுடைய ஞானம் தான், என்னுடைய அறிவு தான், என்னுடைய நாலேஜ் தான். ஒன்லி தட் ஐ நோ ஐ ட்ரீம், ஸோ இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் இட் இஸ் சஸ்டெயின் பை மீ. அப்போது ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் எல்லாம்னு சொல்கிறோம், ட்ரீம் வேர்ல்டில் நிறைய விஷயம் இருக்கிறதுனால அது எல்லாம் நானுன்றேன். ஆனால் உண்மையிலே நான் எத்தனை இருக்கேன், ஏக்கம் தான், நான் ஒருத்தர் தான். ஐ அம் த ஒன், ஐ அம் ஒன் ஃபார் த ட்ரீம் வேர்ல்ட். வாட் எவர் ஐ சீ தி ட்ரீம் இஸ் ஐ அம் மெனி இன் த ட்ரீம் வேர்ல்ட். அந்த அர்த்தத்தில் சர்வா ஆல் தட் இஸ் தேர் இஸ் மூர்த்தம் அமூர்த்தமாக இருக்கின்ற அத்தனையுமே சிவந்தா. அடுத்து 26வது நாமம் சர்வகா. சர்வகானா அழிக்கும் தொழிலை செய்பவர், டிஸ்ட்ராயர். சம்ஹார காலத்துல எல்லாரும் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிக்கிறார். இப்ப என்னோட ட்ரீம் வேர்ல்டு நான் டிஸ்ட்ராய் பண்றேன்னா, ட்ரீம் வேர்ல்டு நான் டிஸ்ட்ராய் பண்றேன், ட்ரீம் வேர்ல்டு நான் எனக்குள்ளேயே திரும்பி வாங்கிக்கிறேன், வித்ட்ரா ஆயிடுறது எனக்குள்ளேயே. நம்ம மதர்லயே பார்த்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நத்திங் கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட், எதுவுமே அழிவது கிடையாது. எப்படி நான் தூங்க போறேன், மறுபடியும் எழுந்துக்கிறேன் காக்கால, கனவு கூட விட்டுருங்க, ஜாக்ரஸ் அவஸ்தால எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த ஆக்டிவிட்டிலாம் தூங்கும்போது என்ன ஆகுது, எனக்குள்ள வித்ட்ரா ஆயிடுறது, எதுவுமே மாறல. காக்கால எழுந்து பார்த்தா எல்லாம் அப்படியே தான் இருக்கு, எதுவும் மாறல, அது வித்ட்ரா ஆயிருக்கேன். வித்ட்ரா ஆயிட்டு மறுபடியும் முழிச்சுக்கும் போது மறுபடியும் தர் இஸ் ஆக்டிவிட்டி, ஐ பிக் அப் ஃப்ரம் வேர் ஐ ஸ்டாப், அங்கே வேறவர் ஐ லெஃப்ட் ஃப்ரம் வேர் ஐ ஸ்டார்ட். எவ்ரிடே நமக்கு நடக்கிறது இல்லை, மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் தான் ஆயிருக்கும். டீப் ஸ்லீப் வேக்கிங், டீப் ஸ்லீப் வேக்கிங். Just like sleep is temporary resolution, சம்ஹாரமும் வந்து டெம்பரரி தான். நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு சத்துரி யுகம் இருக்கு, கால்குலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா. அந்த லயம்ங்கிறது சிருஷ்டிங்கிறது திரும்ப 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 வந்துட்டு இருக்கிறார். ஒரே பிரம்மாஜி தூங்குறார், முடிச்சுக்கிறார், தூங்குறார், முடிச்சுக்கிறார், அவர் எங்க விட்டாரோ அங்க ஆரம்பிக்கிறார்.
நம்ம எங்க விட்டோமோ அங்க ஆரம்பிக்கிற மாதிரி அவரும் தூங்கி முடிச்சு அவர் தூங்கச்ச லயம் அப்படின்ற சிருஷ்டிங்க இங்க பகவானுக்கு சர்வாகா பகவானுடைய லயம்னு சொல்லும்போது லயம்னு சொல்லும்போது அப்போ பிரம்மாஜியும் லயம் ஆயிடுறார் ஓகே அது இன்னொன்று பிரம்மாஜியும் அன்மேனிஃபெஸ்டாக இருந்து அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகிறார் ஏன்னா பிரம்மாவையே சிருஷ்டி பண்றது யாரு பகவான் தான் 27வது நாமம் சிவஹா சிவஹானா மங்களகராதா ஃபிஷியஸ் சிவம் சிவகரம் சாந்தம் மங்களகரம் இதெல்லாம் சிவங்கிற பேருக்கு இருக்கிற அர்த்தங்கள் நீங்க நாமம் மட்டும் சொன்னாமல் அவருடைய ரூபமும் மங்களகரம் 28 அசைக்க முடியாமல் இருக்கிறது இம்மூவபிள் கோபமா இருக்கணும் அவருக்கு விஷ்ணுன்னு ஒரு பேர் இருக்கு ஆல் பர்வேசிவ் எங்கும் வியாபித்திருக்கிறார் எங்கும் வியாபித்திருப்பவர் எங்க நகர முடியும் ஒரு பொருளாக இருந்தால் அவரால் நகர முடியும் எங்குமே வியாபித்து எல்லாமாக இருப்பவர் எங்க நகர முடியும் அவருக்கு போறதுக்கு போக்கிடமே இல்லப்பா அவருக்கு எங்க போறதுன்னே தெரியாது அவரே எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறதுனால அவருக்கு போக்கிடம் இல்லை இப்போ இங்க நகர்றதுன்னு எது நகர்றது சிட்டில இருக்கிற சிட்டிதான் அங்கதான் மூமெண்ட் இருக்கு நம்ம காரணகர்த்தாவாக இருக்கிற பகவான் கிட்ட எந்த மூமெண்ட்டும் இல்லை வாட் மூவ் இஸ் த பாட் பாட் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு விடுன்னு ஓடி இருக்கு கிளே ஓடுறது இல்லை கிளே பாட்டுக்கு இருக்கு பாட்டு போச்சுன்னா கிளேயும் அது பாட்டு டக்குன்னு அது பாட்டு இருக்கிற இடத்துல இருக்கு மூமெண்ட் எல்லாம் இந்த ஜெகத்துக்கு தான் மூமெண்ட் பிலாங்ஸ் டு த பாட் நாட் த கிளே ஸோ இந்த பாட்டுன்னு நான் சொல்றது ஜெகத் கிளேன்னு நான் சொல்றது ஈஸ்வரன் எப்படி அலை தான் நகர்றது கடல் எங்கேயாவது நகர்றதோ கடல் அப்படியே தான் இருக்கு அலைக்கு தான் ஆட்டம் எல்லாம் அலைக்கு தான் ஆக்ரோஷனம் எல்லாம் அலைக்கு தான் எல்லாம் அலைக்கு தான் என்னென்ன இருக்கோ அது அத்தனை குணமும் அலைகளுக்கு தான் இருக்கு The movement belongs only to the waves. Ocean, அதை சஸ்டெயின் பண்றது அது ஆடுற ஆட்டத்துக்குலாம் சஸ்டெயின் பண்றது யாரு அந்த வேவ்க்கு ஓஷன் தான் அதே மாதிரி சிருஷ்டியில இருக்கிற அத்தனை ஆட்டமும் அவரால் தான் ஆட்டம் அவனின்றி ஓரளவும் அசையாதுங்கிறோம் இல்லையா அவரால் தான் இந்த ஆட்டமே இருக்கு But at the same time, he doesn't undergo any change. He's firm. மாற்றத்துக்கு உட்படாதவர் அவர் என்னைக்குமே மாறுறதும் கிடையாது ஓடுறதும் கிடையாது அழியறதும் இல்லை 29வது நாமம் பூதாதிகி ஆதி அப்படின்னா ஆரம்பம் பூதானாம் ஆதிகி இங்க பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுக்கு ஆதியாக இருப்பவர் காரணமாக இருப்பவர் சோர்ஸ் ஆஃப் ஆல் பூதாஸ் பஞ்சபூதாஸ்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இங்க இருக்கின்ற ஜீவராசிகள்னு எடுத்துக்கலாம் பூதாஸ் பூதாதிகள்னா ஜீவராசிகள் இந்த பூதங்கள் வருவதற்கு முன்னாலே பகவான் அங்க இருப்பார் சதேவ சௌமியா இதம் அப்படிங்கிற ஆசி இதம் அப்படிங்கிற இந்த சிருஷ்டி இதம் என்று நான் எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறேனோ அதுதான் ஜெகத் தெரிந்து கொள்பவன் தான் யாரு நான் என்னைக்குமே மாற்றத்துக்கு உட்பட்டவன் அல்ல நான் என்னைக்கு மாற்றத்துக்கு உட்பட்டவன் அல்ல நான் தான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறேன் பார்த்துக்கோமா இந்த நாமம்லாம் ஞாபகம் இருக்கா சாட்சிங்கிறது விட்னஸ் ஐ அம் தி விட்னஸ் ஆஃப் எவ்ரிதிங் என்னுடைய பிரசன்ஸ்ல தான் எல்லாம் நடக்கிறது முதல்ல நான் இருக்கணும் நான் இருந்தால்தான் இதெல்லாம் பாசிபிள் அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் சத் அசத் அப்படிங்கிறது ஓகே அந்த வேர்டு வேண்டாம் மூர்த்தா அமூர்த்த ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சோர்ஸாக இருக்கிறார் அப்புறம் அதுக்கு இன்னொரு சங்கரர் சதேவ சௌமியா இது மக்தா ஆசி சாந்தோகி உபநிஷத் போட்டாங்க
ஹே சௌமியா, இந்த சிருஷ்டி வருவதற்கு முன் இருந்தது என்னன்னா சத் மட்டும்தான். சத்துங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் அப்படின்னு அந்த உலகத்துக்கு இருக்கு இல்லையா, எல்லாவற்றுக்குமே இருத்தல். The pot is clay, the pen is, the house is, and the is nu solrom la irukku irukku nu and irukkal abingiradhu yaarukku sambandham na adhu aneeshwaranukku dhaan, the chetanamaga irukkira bhagavanukku sambandham. Bhagavan na engiyo irukkar nenikkaringo adhe swarupam dhaan, unga swarupam dhaan. You are not separate from Ishwara, your swarupa and Ishwara swarupa is same. Saptamati, you are that. Without you, all this is not possible. Your existence doesn't depend upon the manifestation or unmanifestation. Srishti vandu manifest aagudhu, unmanifest aagudhu. Srishti dhaan manifest aayi unmanifest aagudhu. Dream world dhaan manifest aayi unmanifest aagudhu. Ana neenga onnu manifest aayi unmanifest aagudhu illa. Neenga eppovume irukkiradhanaala dhaan ungalaala oru vishayatha manifest pannavum mudiyadhu, thirumbi adha resolve pannavum mudiyadhu. So you are the source. Bhutanam aadi. சிருஷ்டி ட்ரீம் வேர்ல்ட உள்ள வேர்ல்டுன்னு நீங்க எடுத்துட்டேன்னா அந்த வேர்ல்டுக்கு சோர்ஸ் யாரு? யூ ஆர் த சோர்ஸ் ரியலி ஃபார் த ஹோல் ஜெகத். சோர்ஸ் யாரு? ஈஸ்வரா இஸ் த சோர்ஸ். சோர்ஸ் சொன்னா த சோர்ஸ் ஷுட் பி ஆல்ரெடி தேர். நான் முதல்லயே இருந்தால்தான் என்னால் கனவு காண முடியும். நான் கனவு கண்ட பிறகு உலகம்னு ஒண்ணு வந்த பிறகுதான் நானும் சேர்ந்து வந்தேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் சிருஷ்டிக்கு முன்னாடியே பகவான் இருந்தார். பூதாதி even before the creation he was there, and even when the creation is there he doesn't change. தானுவாக இருக்கிறார். நிதி ரவ்யய 30வது நாமம். நிதினா தெரியும் நமக்கு, ட்ரெஷரி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அந்த ட்ரெஷரி பகவான வந்து நிதினு சொல்லு. ஏன் ஒரு ட்ரெஷரியிலேருந்து ஒரு விஷயம் எடுத்தோம்னா திரும்பி எல்லாம் அதுக்குள்ளேயே தானே போறது, அவரிடத்துல தானே இருக்கு, மறுபடியும் அவரிடத்துலேருந்தே வந்து அவரிடத்துக்கே திரும்பி போறது. இட் கோஸ் பேக் இன் டு ஹிம் அட் த டைம் ஆஃப் பிரளயா. பிரளய காலி அஸ்மின் சர்வம் நிதியதே, அதனால அவர் நிதி. என்டையர் வேர்ல்டு ட்ரெஷர். இந்த உலகமே வந்து மங்களகரம், ஏன்னா இட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈஸ்வராங்கிறதுனால ஹோல் யூனிவர்ஸ் இஸ் மங்களகரம். இதுல எதுவுமே வந்து மங்களம் இல்லாததுன்னு இல்லை, எல்லாமே மங்களகரம் தான். அதில் இந்த விஷன் வச்சுதான் நமக்கு எல்லாமே, வீடு மங்களகரம், குழந்தைகள் நல்ல மங்களகரம், புத்தகம் மங்களகரம், விளக்கு வச்சா அதுவும் மங்களகரம், மரம் செடி கொடி கல் எல்லாம் நதி மலை எல்லாமே அவர்தான் எல்லாத்துக்கும் சோர்ஸாகவும் இருக்கிற. இது இது எல்லாமே ஃப்ரெஷியஸ், சீக்ரெட். எல்லாத்தையும் லாக்கர்ல, எதை லாக்கர்ல பூட்டி வைக்கிறோம், எது ரொம்ப சீக்கிரடா இருக்கோ அதை தானே பூட்டி வைக்கிறோம். அது மாதிரி நம்ம பூட்டி வைக்கிற லாக்கரே சில தனியும் துருப்பிடிச்சிடலாம். பகவான லாக்கர் சரிங்கிறோம், நம்ம பூட்டி வைக்கிறதே சில தான் துருப்பிடிச்சு போயிடும். பட் பகவான் அந்த மாதிரி இல்லை, அவர் தானும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹி டசன்ட் அண்டர்கோ எனி சேஞ்ச். இவர் எந்த காலத்திலையும் பெரிஷ் ஆக மாட்டார். அந்த மாதிரியான அவ்வயம் இல்லாத நிதி, அழிவுக்கு உட்படாத மாற்றம் இல்லாத ஒரு ட்ரெஷரி. 31வது நாமம் சம்பவகா. தானே தன் சொந்த விருப்பத்தால் சம்பவிப்பவர். அஸ்யூமிங், ஹி கேன் அஸ்யூம் இஸ் ஓன் ஃபார்ம் அட் எனி டைம். ஆனே எப்போ வேணா எந்த ரூபத்திலையும் எந்த காலத்திலையும் எப்படி வேணாலும் வரக்கூடிய சக்தி உடையவர். ஸ்வேச்சையா அவருடைய விருப்பம் தான், ஹிஸ் வில், ஹி கேன் டூ இட், ஹி டசன்ட் நீட் எனிபடி ஹெல்ப். அவங்களுடைய எந்த ஒரு உபகாரமும் அவருக்கு தேவையில்லை. தானாகவே எந்த நேரத்திலையும் சமீச்சீன பாவனம், ஹி கேன் அசியூம் எனி ஃபார்ம் அட் எனி டைம். பகவான் வந்து பிறக்கிறார் இல்லையா, கிருஷ்ணரா பிறக்கிறார், ராமரா பிறக்கிறார், அவதாரங்கள்லாம் சொல்றோம். நம்மெல்லாம் பிறந்த அவதாரம் சொல்றது இல்லை, சொல்லுவாங்க சரியா அவதாரம் அப்படின்னா இன்னும் குறைஞ்சுன்னு இருக்கும். குறைஞ்சுக்கு ஏன் அவதாரம்னு பேரு? அவதாரத்தி மேலேருந்து கீழே இறங்கி வருது இல்ல, மரத்துலேருந்து எப்பவுமே மரத்துல இருக்கிறது தான் குறைஞ்சு. ஸோ தன் இருக்கும் இடத்தை விட்டு இறங்கி வருது குறைஞ்சு, அதனால அவதாரம்.
ഞാൻ അവതാരം പറഞ്ഞിട്ട് അല്ലിണ്ടാവ ഇന്ന അവതാരം പറഞ്ഞു അല്ലിണ്ട് അവതാരം അപ്പൊ ഭഗവാനെ ഏ അവതാരം ചെയ്തോന്നാ തന്നുടിയ നിർഗുണ നിലയിലിരുന്ന് குணத்துக்கு வர்றாரு இல்லையா அவதரத்து நம்மளுடைய பிரேயருக்கு இணங்க நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லைனாலும் கூட தேவகிக்கு மகனாக தெரிகிறார் கௌசல்யக்கு மகனாக தெரிகிறார் அவரும் ஒரு தேகம் எடுத்துட்டு கர்ப்பவாசம் பண்ணிட்டு நமக்காக அவர் வர்றார் அதனால அவர் பிறக்கும் போது அவர் அவதாரம் அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம் பிறந்தார்னு சொல்றது இல்ல சாதாரணமா அது சொல்றது இல்ல பகவான் பிறந்தார்னு சொல்லக்கூடாது பகவான் அவதாரம் எடுத்தார் ஸ்வேச்சையா சம்பவா அது பேர் தான் சம்பவா சம்பவாமி யுகே யுகே பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்ப கூட அவர் சம்பவாமின்னு தான் சொல்றாரு அவர் ஐ எம் பான்னு சொல்றது இல்ல ஐ ஆம் அஸ்யூம் எ ஃபார்ம் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் ஏன்னா அவருக்கு பாப புண்ணியம் கிடையாது அவருக்கு அஜ்ஞானம் கிடையாது அதனால அவருக்கு நம்மள மாதிரியான மனுஷன் வந்து ஒரு பிராரப்த கர்மா இருக்கு சஞ்சித கர்மா இருக்கு அதனால மனுஷாளுக்கு ஒரு தேகம் ஏற்படுறது இல்லையா அந்த மாதிரியான தேகம் அவருக்கு கிடையாது ஹி அஸ்யூம்ஸ் எ ஃபார்ம் பவித்ரானா எதுக்கு அதுக்கு ஒரு காரணம் வேணும் எப்படி அவருக்கு அந்த தேகம் கிடைக்கிறது நிச்சயம் அவர் வந்தாலும் கூட நம்மளுடைய பிரேயரே அவருக்கு ஒரு காரணமாக அமையுது அவர் பிரேயர் பிகம்ஸ் அ காரணம் ஃபார் ஹிம் டு அஸ்யூம் அ ஃபார்ம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் சம்பவாமி இன்னொன்னு இருக்கு நரசிம்ம அவதாரம் எல்லாம் இருக்கு அது வந்து கர்ப்பாவஸ்தா இல்ல அவசான வாமன அவதாரம் எல்லாம் இருக்கு நரசிம்ம அவதாரம் பிரகலாதன் கையை காமிச்சேன்னா டக்குன்னு வந்துட்டார் அவங்க அவர் யோசிக்கவே இல்லை இது கேம் ஹி வாஸ் நாட் பார்ன் இன் தி ரியல் சென்ஸ் நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி எல்லாம் சொன்னாலும் பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவதரித்த நாள் வேர் தே கேம் இன் டு பீயிங் பாவனா சம்பவோ பாவனோ கர்ம பலதாதான்னு அர்த்தம் The giver of the fruits of action. Sarvesham bhoktrunam phalani bhavyati iti bhavanah. Karta abina doer. Okay? So, ஒரு காரியத்தை பண்ணுபவன் கர்த்தா. ஒரு காரியத்தை எதுக்காக பண்றான் ஏன்னா அதுல ஒரு பலன் இருக்கு பலனுடைய இச்சையை மனசுல வச்சுக்கிட்டுனா ஒரு காரியத்தை பண்றோம் அப்போ அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தாவாகவும் அந்த பலனை அனுபவிக்கும் போது போக்தாவாகவும் இருப்பாங்க எல்லாரும் அப்ப அந்த போக்தா அந்த பலனை எப்படி அனுபவிக்கிறான் அந்த பலனை யாராவது கொடுக்கணும் இல்லையா நம்ம பண்ணின கர்மாவுக்கான பலனை யாராவது நமக்கு கொடுக்கணும் அதை கொடுப்பவர் யார் பகவான் தான் கர்ம பல தாத்தாவாக இருக்கிறார் இந்த கர்த்தா அப்படின்னு ஒருத்தருக்கு எப்படி வருது நானே கர்த்தவசி அப்படின்னு சொல்லியாச்சு என்னுடைய சுரூபமும் பகவானுடைய சுரூபமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னப்புறம் நான் ஏன் தின கர்த்தாவாக இருக்கிறேன் எனக்கே இந்த இச்சைகள்லாம் இருக்கு அப்படின்னா காரணம் அஜ்ஞானம்தான் என்ன அஜ்ஞானம் நான் என்னை நான் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய நான் என் தேகத்துல இருக்கா புத்தியோட சேர்த்து வச்சிருக்கேன்னா எதோட நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்லும் போது என் மனசுல எது வருது நான் அப்படின்னா நான் ஒரு பெண் நான் இந்த தேகம் நான் இந்த மைண்ட் நான் இந்த புத்தி அதுக்கு பேர் தான் அகங்காரம்ங்கிறது இந்த அகங்காரம் பை இட்செல்ஃப் இஸ் நாட் அன் இஷ்யூ ஓகே இந்த ஐயை நான் எங்க பிளேஸ் பண்றேங்கிறதுல தான் ப்ராப்ளம் When I place the I in my body, mind, sense, organs, அப்ப என்ன இருக்கு நான் தான் இந்த தேகம் இந்த அழிவுக்கு உட்பட்ட இந்த தேகம் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது எனக்கு கூடவே பயமும் வருது அந்த பயம் எதனால் ஏற்படுகிறதுனா அவித்தியினால் ஏற்படுகிறது அஞ்ஞானத்தால் ஏற்படும் பயம் ஒரு வேவ் ஐ அம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செப்பரேட் ஃப்ரம் ஓஷன் அப்படின்னு நினைக்கிறேன்
வேவுக்கு தெரியல, நான் மோஷன் தான் அது தெரியல, ஆனா நான் அதை விட்டு வேறாக இருக்கிறேன். அது ஐ எம் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஓஷன் அப்படிங்கிற அந்த ஞானம் அதுக்கு வந்துச்சுன்னா, ஐயோ எனக்கு என்னோட பெரிய வேவ் என்ன வந்து அழிச்சிடுமே, நான் சின்ன வேவா இருக்கேனே, எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இல்லையே, நான் நேராக போய் கரையை அடைக்கணும்னு நம்பி இல்லையே, மற்ற அலைகள்லாம் என்னை வந்து அழிச்சுட்டு போ அழிச்சிடுறது இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, மற்றவங்களெல்லாம் முழுங்கிடுவேன் தெரியுமா அப்படின்னு ஏதோ ரெண்டு விதத்துலேயும் ஒரு கர்வம் இருக்கு, இல்லைன்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அது சுப்பீரியராக இருந்தாலும் சரி இன்டீரியராக இருந்தாலும் ரெண்டுமே ஐ அப்படிங்கிறது வேவோட அந்த நேம் ஃபார்மோட ஐடென்டிஃபை ஆகிற வரைக்கும் யூஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு பி டிஃப்ரெண்ட், பெட்டராக இருக்கணும், டிஃப்ரெண்டாக இருக்கணும், நான் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த ஐயை நான் எங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஞானம் அஜ்ஞானத்துக்கான வித்தியாசம். அவித்யை இருக்கும் பொழுது ஐ இஸ் பிளேஸ் வித் பாடி மைண்ட் சோல் காம்ப்ளெக்ஸ், அவித்யை போனப்புறம் த ஐ இஸ் வித் ஈஸ்வரா. அப்போ ஐ அண்ட் ஈஸ்வராவானா அப்படி இல்லை, சாரி ஐ அண்ட் ஈஸ்வரா, நானும் ஈஸ்வரனும் வேற இல்லை அப்படிங்கிறது. எத்தனையோ ரோல் நம்ம பிளே பண்றோம் இல்லையா, பிளேஸ் மெனி ரோல். அது எப்படி புரிய வைக்கிறதுனா, ஒய்ஃபா இருக்கீங்க, மதரா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, நெய்பரா இருக்கீங்க, ஃப்ரெண்டா இருக்கீங்க. ஸோ வேர் டு யூ பிளேஸ் யுவர் ஐ? Where do you place your eyes? You know who you are, la. You don't get lost in any role. If you get lost in a particular role, Ishwara kuda vittirunga. When you are playing so many roles in life, oru role da ungalukku mukkiyamaana role, adhiliye kaanama poidreenga illaya. You get lost in that role. When you get lost in that role, appo da anxiety, fear, pressure, stress ellame vandirudhu. So எத்தனையோ எத்தனை ரோல்ஸுமே உங்களுக்கு வந்து சத்தியம் கிடையாது. விச் எவர் ரோல் யூ ஆர் பிளேயிங் இட்ஸ் நாட் ரியல். வை த ரோல்ஸ் ஆர் நாட் ரியல்? பிகாஸ் இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ ஹூ இஸ் ரியல்? யூ ஆர் த ரியல் பர்சன். ஸோ இந்த குரூப்ல யார் இல்லை, யாரோட ஒரு பேர் ஓகே, அபிராமி வச்சுருக்கோம். அபிராமி பிளேஸ் மெனி ரோல்ஸ். Abhirami is still Abhirami without being a mother or a daughter or a wife or a neighbor or a daughter-in-law. In the role alla illamale kuda Abhirami is still Abhirami alone. Yeah. But then what happens? Abhirami gets lost in too many roles or in one particular role. Adhula maatikkum bolude andha role ku na enna enna kaaryangal la pandreno அதுல எனக்கு இச்சை இருக்கு, அதனால நான் சில கர்மா பண்றேன், அந்த கர்மாவுக்கு சில பலன் இருக்கு, அந்த பலன் எனக்கு கிடைக்காத போது துக்கமும், கிடைக்கும் போது சந்தோஷமும், அதோட சுகம் குறையும் போது மறுபடியும் துக்கமும், இப்படியாக மாறி மாறி வந்துட்டே இருக்கு. யூ ஆர் ஆக்சுவலி நன் ஆஃப் த ரூல்ஸ். அதான் உண்மை, த ரூல் பிளே த ரூல். யூ ஆர் வாட் சத்தியம். நீங்க கூட்டஸ்தமா இருக்கீங்க, ஆனால் அந்த ரோல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துருக்கு. அந்த ரோல் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு, ஒவ்வொரு பலன் இருக்கு, அதிர்ஷ்ட பலன் இருக்கு, அதிர்ஷ்ட பலன் இருக்கு. இப்போ எல்லாமே ஒரு ஜென்மாவா நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இருக்கீங்க, வேற வேற ஜென்மா எடுக்கிறீங்க, பட் யூ ஆர் ஸ்டில் த சேம். அண்ட் இன்மன் இன் டிஃப்ரெண்ட் ஜென்மாஸ் யூ ஆர் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இல் பி அமேஸ், அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். இதெல்லாமே எங்கேருந்து வந்தது, இந்த ரோல்ஸ், இந்த லைஃப்ல இத்தனை ரோல் எடுக்கிறதும் என்னுடைய கர்மாதான். வேற வேற ஜென்மாவா நான் எடுத்துட்டு வேற வேற ரோல்ல எடுத்துன்னு போறதும், ஏன்னா இந்த ஜென்மால நான் ஒரு பெண்ணுன்னு இருக்கேன், அடுத்த ஜென்மால நான் வேறையா இருப்பேன், ஆணாக இருக்கலாம், கைதியாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். எவ்ரி ரோல், எவ்ரி பாடி இட் இன்ஸ் சேஞ்சிங். கூட்டஸ்தமாக இருக்கிற எனக்கு ஞானத்தால இத்தனை ரோல் நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ரோல்லையும் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால அதுக்கு நான் என்ன கர்மா பண்றேனோ அதுக்குரிய பலனை கொடுப்பவர் ஈஸ்வரா. அதனால்தான் ஜென்மத்தை நமக்கு பகவான் கொடுக்கல, பிரம்மாஜி என்ன கிரியேட் பண்ணல, பகவான் டிட் நாட் கிரியேட் மீ. கிரியேட் மீ இன் த சென்ஸ், இந்த எனக்கு இப்படி ஒரு
கண்ட்ரியில பிறக்கணும், இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி இடுப்பு வலி வரணும், எனக்கு தலைவலி வரணும், கேன்சர், அது இதெல்லாம் வந்து பகவான் கொடுப்பீங்க. அதை நம்ம சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கோம், அவர் நமக்கு கொடுக்குறார். இதுக்குன்னா தேவ் பகவான் ஃபார் எனி திங். இந்த கர்ம பலதாபா, தட்ஸ் கால். நீ பண்ணியா நான் உனக்கு கொடுக்குறேன், வேண்டாமா அப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு எனக்கு வேலையே இல்லை, உனக்கும் வேலையே இல்லை அப்படின்றான். நம்மளுடைய கர்மாவுக்கும் அந்த பலனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் யாருன்னா ஈஸ்வரா. அந்த கனெக்ஷன் இஸ் ஈஸ்வரா. இந்த கர்ம பலதாபா 33வது நாளம் பர்த்தா இன் சஸ்டெய்னர். ஹஸ்பண்ட பர்த்தான்னு சொல்லுவா இல்லையா, பர்த்தானா யாரு, காப்பாற்றுபவர். சிருஷ்டியை சஸ்டெயின் பண்றவர் பகவான், மீன்ஸ் பர்த்தா. வைஃபை வந்து என் சம்சாரம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அவனுக்கு சம்சாரமே என்னோட வைஃப் தான். அப்படின்னா என்ன, சம்சாரா இஸ் வாட் பாண்டேஜ் அண்ட் இட் இஸ் துசா துக்க மிஸ்ரம். இவருக்கு வந்து வைஃப் வந்து சம்சாரமா, அவங்களுடைய அப்படின்னா என்ன, உங்களுடைய துக்கம் என்னுடைய துக்கம் எல்லாமே என் மனைவி தான் சார், அதான் என் சம்சாரமே, துக்கமே என் சம்சாரம் தான், சம்சாரம் அப்படின்னு வந்து என் சம்சாரம் என் பின்னாடியே வந்து இருந்திருக்கு. கூடவே போற இடத்துல எல்லாம் என் சம்சாரத்தையும் சுத்தின்னு போறேன். பார்த்துக்கிறாரோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். பர்தானா எப்படி, ஹவு டஸ் இட் சஸ்டெயின், பகவான் எப்படி இந்த உலகத்தை சஸ்டெயின் பண்றாருனா, தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி, எப்பெல்லாம் தர்மம் குறைகிறதோ அந்த நேரத்தை தர்மத்தை நிலைநாட்டி, தர்மத்தின் மூலமாக தான் அவர் சிருஷ்டியை காப்பாற்ற முடியும். வேற எதுவும் இல்லை. தர்மம் இருந்தா தானாவே சாப்பாடு இருக்கு, தானாவே மழை இருக்கு, தானாவே எல்லாமே இருக்கு. தர்மம் இல்லாத நலிஞ்சு போகும்போதுதான் இன்னைக்கு பேசுறோம் எத்தனையும், அதெல்லாம் ஏன் பேசுறோம், ஓசோன்ல ஒட்டை விழுந்துட்டு சீசன்ஸ் எல்லாம் மாறி மாறி வருது, இதெல்லாம் எதுக்காக பேசுறோம்னா, தர்மம் குறைஞ்சி போச்சு. என்ன மாதிரி தர்மம் குறைஞ்சி போச்சு, சிருஷ்டியவே மதிக்கிற அந்த தர்மம் இல்லை. பூமாதேவியை மதிக்கணும், நதிகளை மதிக்கணும், பசுக்களை மதிக்கணும். நமக்கு இதெல்லாம் நம்ம வாழறதுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் மதிக்கணும். அதெல்லாம் அந்த மதிப்பே இல்லாமல், நான் பெரிய ஆளு, எனக்காக தான் நீங்கள்லாம் யோகம் பிறந்தது, எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிடுவேன் சில கபீகரம் பண்ணிட்டா, அப்புறம் அது எப்படி நமக்கு கொடுக்கும், பதிலுக்கு கொடுக்கறது கொண்டு இல்லை. நான் அதை மதிக்கணும், அது எனக்கு திருப்பி கொடுக்கும், நான் கொடுத்தா அது திருப்பி கொடுக்கும். தர்மத்தின் தர்மோ ரட்சித்து ரட்சிப்பவர், தர்மத்தை ரட்சிப்பவனை, தர்மத்தை யார் ரட்சிக்கிறானோ அவனை தர்மம் ரட்சிக்கும். தர்மமாக இருந்து சிருஷ்டியை காப்பாற்றுபவர் பகவான் பர்த்தா. 35வது நாமம் பிரபவகா. பிரபவான சோ அங்கிருந்து பிரபவிக்கிறது எல்லாம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த பூதங்களுக்கும் சிருஷ்டிக்கே காரணமாக இருக்கிறது. சோ ஃபார் கிரியேஷன் பிரபவகா. பிரபுகு 35வது நாமம் சாமர்த்தியம் இருப்பவர், கெப்பாசிட்டி டு டூ எனி திங், எதையும் செய்யக்கூடிய சக்தி உடையவர். அவரால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நத்திங் கேட்கலாம், எல்லாமே பகவானால முடியும். பிரபுகு 36வது நாமம் ஈஸ்வரஹா, ஐஸ்வர்யத்தை உடையவர், ஹோலாட்சி. ஈஸ்வரஹான்னா அவருக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். விநாயகா சொல்றோம் இல்லையா, நாயகன் விநாயகன், விநாயகன்னா அவருக்கும் மேல யாரும் இல்லை. அஞ்சாவது ஸ்லோகம் ஸ்வயம்பூஷம்புராதித்ய புஷ்கராட்சோ மகாத்மன அநாதிநிதனோதாதாதாதாதுர்தம. ஸ்வயம்புகு செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கறோம்ல, தான் தோன்றி. ஸ்வயம்புன்னு என்ன, தான் தோன்றி, தான் தோன்றி இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
தான் தோண்டி பையனா யாரு? அதுக்கு மேல யாரும் கிடையாது, தான் தான் எல்லாம், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சித்திரவன் பேர் தான் தோண்டி. ஸ்வயமேவ பவதி இது ஸ்வயம் குரு, ஹி டசன்ட் டிபெண்ட் அப்பான் எனிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அவர் இருக்கிறதுக்கு வேற யாரும் தேவையே இல்லை. ஸ்வயம்புலிங்கம் சொல்றோம், ஸ்வயம்புவாக வந்ததுன்னா தானாகவே வந்தது. கோவில்கள்ல ஸ்வயம்புலிங்கம், ஸ்வயம்பு அம்பாள் சொல்றோம், அது அப்படியே தானாவே வளர்றது. போன வருஷம் வந்து வெறும் உருண்டையா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா கண்ணு மூக்கெல்லாம் தெரியறது, வளர்ந்துட்டே வர்றது எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸ்வயம்பு தானாகவே ஏற்படுவது. சர்வேஷாம் உபரி பவதி இது ஸ்வயம்புகு. இன்னொரு அர்த்தம் என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவர், அவருக்கு மேலே யாரும் இல்லை. இன்னது இதுக்கு மேல இன்னது இருக்குன்னு இன்னதுன்னு எதையுமே அவரை நம்மளால சொல்ல முடியாது. அவரே எல்லாமாக இருப்பதால் அவரை மீறி வேற எதுவும் இல்லை. ஆல் பெரவேசின்னு சொன்னப்புறம் தெர் இஸ் சம்மோர்னு சொல்ல முடியாது இல்லையா. அவர் இல்லாத இடம் எதுவும் சொல்ல முடியாது. ஸ்வயம்புவாக இருப்பவர்னா தானே எக்ஸிஸ்டன்டாக இருப்பவர். சாதாரணமா பகவானை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்லும்போது அவர் இப்படி இருப்பார், அவருக்கு ஃபார்ம் எப்படி, சஹஸ்ரகேஷ புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்திரபாத், ஆயிரம் தலையுடையவர், ஆயிரம் கண்களை உடையவர், ஆயிரம் கைகளை உடையவர், ஆயிரம் பாதங்களை உடையவர் அப்படின்னு சஹஸ்ரகேஷ புருஷகான்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அத்தியதிஷ்ட தசாங்கலம். இப்ப பகவானை வந்து இப்படி எல்லாம் ஃபார்ம், ஒரு ஃபார்மோட நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கண்ணில் ஒரு ஃபார்மோட லிமிட்டட் ஆயிடும் இல்லையா. அதனால நீ எவ்வளோ பெருசா வேணா மனசுல கற்பனை பண்ணிக்கோ, அதை விட ஒரு 10 அங்கலம் எக்ஸ்ட்ரா. தட் மீன்ஸ் வாட், உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இஸ் எவ்ரிவேர் அண்ட் இஸ் பிக் அண்ட் ஹி எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர், ஹி இஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸ்வதந்திர பவதி இது ஸ்வயம்புஹு, ஸ்வதந்திர இஸ் நாட் டிபெண்டன்ட். இன்னொருத்தருடைய ஹெல்ப்போட தான் அவர் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே, தானே தானாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லவை வல்லமை உடையவர் ஸ்வயம்புகு. 38வது சம்புகு. சம்புகுங்கிறது சம்னா மங்களகரம் பார்த்தோம் இல்லையா, சம்புகுனா இந்த கிவர் ஆஃப் ஹாப்பினஸ், மங்களகரத்தை கொடுப்பவர், சந்தோஷத்தை கொடுப்பவர். சம் சுகம் பக்தானா, யாருக்கு, பக்தர்களுக்கு மங்களம். இங்க மங்களம்ங்கிறது சங்கர பாஷ்யம்ங்கிறதுனால நம்ம மோட்சத்தை பத்தி மோசம் 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 சொல்லிகிட்டே இருப்போம். சம் சுகம் பக்தானாம் மங்களம், எது மோட்சமோ அதுதான் மங்களகரம். மோட்சம்ங்கிறது என்ன, துக்கத்திலிருந்து விடுதலை. துக்கத்திலிருந்து விடுதலை தானே மங்களகரம். சுகம் அந்த சுகத்தை கொடுப்பவர் சம்புகு. 39வது நாமம் ஆதித்யா, சூரியன். நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபெமிலியர்னே, சூரியனாக இருப்பவர், பிரகாசமாக இருப்பவர், கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வமாக இருப்பவர். வேதத்துல பகவான சூரிய மண்டலத்துல ஆவாகனம் பண்றது. ஒன் ஹூ இஸ் பிரசன்ட் இன் த சூரிய மண்டல, ஆதித்யா. மண்டலாந்தக ஸ்திதா ஹிரண்மயக புருஷக ஆதித்யா. ஹிரண்மயம் தங்கத்தை போல பகபகபகபகன்னு ஜொலிப்பவர், பிரகாசஸ்வரூபமாக இருப்பவர். இந்த சிட்டிலேயே ரொம்ப பிரைட்டஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது சூரிய பகவான் தான். அந்த சூரியத்திலே சூரியத்தில் பிரத்யக்ஷமாக இருப்பவர், பிரத்யக்ஷமாக நமக்கு தெரிபவர் பரமேஸ்வரா. அண்ட் சோலார் சிஸ்டத்திலே சூரியன் தானே நடுவில் சென்டர்ல இருக்கார். அந்த மாதிரி இந்த சிருஷ்டிக்கே சென்டராக இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பவர் பகவான் தான். எப்படி சூரியன் இல்லாமல் எதுவுமே கழிக்காதோ அது போல பகவான் இல்லாமல் எதுவுமே கழிக்காது. பகவான் ஆதித்ய ரூபமாக இருக்கிறதுனால அவருக்கு ஆதித்ய அப்படின்னு பேர். புஷ்கராட்சக 40வது நாமம். அக்ஷகனா கண்ணு, புஷ்கரம்னா தாமரை. புஷ்கராட்சகனா தாமரையை போன்ற அழகான கண்களை பகவான் நம்மளை பாக்குறாங்க இல்லையா அப்படின்னு சந்தேகமே வேண்டாம். மலர்ந்த தாமரையை போன்ற அழகான
கண்களை கண்கள் கண் முயற்சிந்து அழகான முச்சென்று கண்ண சாட்சி பார்த்துருக்க மகாஸ்வனகா 47வது நாமம் மகான்னா கிரேட் வனஹானா சப்தா சவுண்ட் மகாஸ்வனகான கிரேட் சவுண்ட் ஓ அவர்தான் பிக் பேங்கோ அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது சப்தம்னாலே எது வேதம் தான் வேதா இஸ் சப்தப்பிரமாணம் சப்தமாக வேத ஸ்வரூபமாக இருப்பவர் வேதம் தான் சப்தம் அதுதான் நமக்கு பிரமாணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பிரமாணத்தை பத்தி பேசினதுன்னா பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பிரமாணத்துக்குரிய ஒரு லட்சணம் என்ன ஓகே முதல்ல பிரமாணம்னா என்ன மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்னா என்ன கண்ணு இஸ் அ மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் கண்ணு எதுக்கு பிரமாணமா இருக்கு ரூபத்துக்கும் வர்ணத்துக்கும் பிரமாணமாக இருக்கிறது கண்ணு ஐஸ் ஆர் பிரமாணா ஃபார் ஃபார்ம் அண்ட் கலர் சப்தத்துக்கு எது பிரமாணம் காது காது பிரமாணம் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் மூக்கு பிரமாணம் எதுக்கு ஸ்மெல்லுக்கு இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம் இம்மீடியட் பெர்செப்ஷன் கண்ணை திறந்தா பாக்குறோம் சப்தம் இருந்தா உடனே கேட்கிறோம் ஏதாவது ஒரு கந்தம் இருந்தா உடனே நோட்டிங்க இதுக்கு பேரு பிரமாணம் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கணும்னா அனதிகதமாக இருக்கும் இட் ஷுட் நாட் பி அவைலபிள் டு அதர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இப்போ என் கண்ணுக்கு எது அவைலபிளா இருக்கோ அது காதுக்கு அவைலபிளா இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அப்புறம் கண்ணுக்கு தெரியற அதே விஷயம் காதுக்கும் தெரியறதுன்னா அப்புறம் கண்ணு எதுக்கு ரெண்டு விஷயம் எதுக்கு வேஸ்ட் இல்லையா அந்த பிரமாணம் சுத்தி அனதிகதம் மீ ஒன்லி ஃபார் தட் அபாதிதம் அண்ட் இட் ஷுட் நாட் பி நெகேட்டட் பை தி அதர் பிரமாணம் என் கண்ணு எதை பார்க்கிறதோ அது காது வந்து இல்லை இல்லை நீ பார்க்கறது தப்புன்னு சொல்ல முடியாது காது என்ன கேட்கறதோ அது மூக்கு வந்து இல்லை இல்லை நீ கேட்டது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இட் இஸ் நாட் இட் ஃபீல்டு மூக்கு அதுக்கு யூனிக்காக என்ன இருக்கோ அதுக்கு காதுக்கு என்ன கண்ணுக்கு இருக்கும் அது அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு ஸ்பெஷல் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன்னொன்று இன்னொன்னோட ஓவர்லேப் ஆறுதும் கிடையாது இன்னொன்று இன்னொன்று வந்து நெகேட் பண்ணவும் முடியாது அந்த மாதிரியாக இருக்கிறது தான் பிரமாணம் அனதிகதமாக இருக்கணும் ஷுட் நாட் பி அவைலபிள் ஃபார் அதர் பிரமாணஸ் அண்ட் அபாதிதம் ஷுட் நாட் பி நெகேட்டட் பை அதர் பிரமாணஸ் அண்ட் சகலத்தை அர்த்தப்படும் அர்த்தபோட கற்பம் அண்ட் இட் ஷுட் பி பர்பஸ்ஃபுல் ஆல்சோ பிரயோஜனமாகவும் இருக்கணும் ஒரு பிரமாணம்னா அது எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கண்ணு வந்து பிரயோஜனமே இல்லைன்னா அது என்னதுக்கு முடியல அது வேற ரெண்டு வச்சுருக்கு அதனால பிரயோஜனமே இல்லைன்னா அது ரெண்டு அங்கே எதுக்கு இருக்கணும் ரோடு போட்டுக்கிறதுக்கு இவன் பிரமாணா ஹஸ் டு பி சக்சஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் இட் ஷுட் ரிவீல் சம்திங் அதர்வைஸ் இட் பிகம் யூஸ்லெஸ் இப்போ வேதம்ங்கிறது ஒரு பிரமாணம் சப்த பிரமாணம் அது பகவானுடைய மூச்சு காத்து அப்படின்னு வேதத்திலேயே சொல்லி ரிவீலர் ஆஃப் த ட்ரூத் என்ன ரிவீல் பண்ற சத்தியத்தை ரிவீல் பண்ற பகவான் ரிவீல்ஸ் த ட்ரூத் என்ன ட்ரூத் முடிவு ஆரம்பம் முடிவு ந ஆதி அனாதி ந நிதனக அனிதனக அனாதினா அனாதி நிதானம் அப்படின்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் இப்போ கிருஷ்ணர் ராமர்லாம் பிறந்தாரேன்னு மறுபடியும் குழம்ப கூடாது இப்படி வேணால் அவர் சம்பவா இப்படி வேணால் தே கேன் கேட்டப்போம் லிங்கோத்பவன் பார்த்துருக்கோம் இல்லையா சிவன் கோவில்ல ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கம் நடுவில் ஓப்பனா இருக்கும் நடுவில் சுவாமி இருக்கும் அந்த சுவாமிக்கு மேல தலையில தலையும் தெரியாது கட்டாயிருக்கும் பாதமும் கட்டாயிருக்கும் அது எதுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் மேல பிரம்மதேவர் அன்னத்தரவை இருக்குமா போய் நான் தலையை பிகினிங் தேடுறேன் மகாவிஷ்ணு இந்த ஃபார்ம் ஆஃப் வைல்டு போர் நான் போய் எங்கே முடியறதுன்னு தேடுறேன் அப்படின்னு போவோம்
இந்த பேராலையும் கடைசி வரைக்கும் ஆதி எது அம்சம் எதுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அதான் லிங்கோத்பவ, அதுதான் சிவராத்திரிங்கிறது. அதெல்லாம் தேடி 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 கிடைக்கவே இல்லையா. முச்சிலே இருந்ததால சிவராத்திரி இன்னைக்கு நைட்டு பூரா முடிச்சிருந்து தேடி இருக்கான். தாத்தா விஸ்வம் விபர்த்தி இது தாத்தா. The one who sustains and supports the whole universe. Tangubar. The Krishti is Tangubar. Vidhata. 44. Vidhata is the word. It is the karma paladata. Who is the word? Who is the word? Who is the karma? Who is the karma? Who is the word? Who is the word? Who is the word? And he is in the form of the law of karma. கர்மா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதை மீறி எதுவுமே நடக்காது. அவரே அந்த லாவாக இருக்கிறதால ஹீஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் தி லா ஆஃப் கர்மா அண்ட் ஹீஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆல் தி லா தட் விச் கவர்ன்ஸ் தி யூனிவர்ஸ். இந்த உலகத்துல என்னென்ன லா இருக்கும், கிராவிடேஷனல் இருக்கு, டெக்னாலஜிக்கல் இருக்கு, பிசியலாஜிக்கல் இருக்கு, கெமிக்கல், பயாலாஜிக்கல், எனி லா, ஹி சஸ்டெயின்ஸ் தி ஹோல் யூனிவர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் லா. Not only law of karma, form of many law. Apatyanj. Dhatu Ruttamaha. Dhata Vidhata is Brahmaji. Okay? He is the one who created the whole world. Krishti Panenariyaru, Brahmandana, Elati, Krishti Panenariyaru, Sondram. So, Krishti Kattavaha irkindra Brahmaniyum vida Uttamamanavar. என்ன பிரம்மனையும் சிருஷ்டி பண்ணினவர் அவர் தான். நம்ம தலையெழுத்தெல்லாம் எழுதி வைக்கிறார் இல்லையா பிரம்மன், கரெக்டா லைன் இங்க இருந்தாலும் கரெக்டா எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எழுதி வச்சிருவார். இந்த ஒன் ஹூ இஸ் அபவ் தாத்தா, பிரம்மாஜிக்கு மேலாக இருக்கிறவர் தாத்து இருப்பாங்க. சிக்ஸ்த் ஸ்லோகா. அப்ரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மர பிரபு விஸ்வகர்மா மனுஷ்டா கவிஷ்டவிரோ துவக அப்ரமேய. ஹி கேனாட் பி ஆப்ஜெக்டிஃபைட். பகவானை தெரிஞ்சுக்கிறோம்னா ஹி கேனாட் பி நோன் அஸ் அன் ஆப்ஜெக்ட். சாதாரணமாக ஒரு கண் பிரமாணம் மூலமாக பார்க்குறோம்னா தெர் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் தெர் இஸ் சம்திங் ஐ நீட் டு நோ இல்லையா. நான் தெரிஞ்சு கொள்வதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பிரமேயம். பிரமாங்கிறது நாலேஜ், பிரமாணம்ங்கிறது மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், பிரமேயம்ங்கிறது என்னால் தெரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு வஸ்து. பிரமாதா பிரமாணம், பிரமேயம் அண்ட் பிரமாங்கிறது நாலேஜ். பிரமேயம் அப்படிங்கிறது என்ன, என்னால் தெரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். கண்ணுக்கு ஃபார்ம் பார்த்தோம், காதுக்கு சப்தம், மூக்குக்கு கந்தம், நாக்குக்கு ரசம், ஸ்கின்னுக்கு டச், இந்த மாதிரியாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன், நான் இன்னது என்று தெரிந்து கொள்ளப்படுகின்ற விஷயம். ஆனால் பகவான் இன்னது இது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அவர் உணரப்பட வேண்டியவர், அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர். இப்படி அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர், என்னுடைய சொரூபமும் அவருடைய சொரூபமும் வேறில்லை, ஐக்கியத்தை ஐக்கியமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர். என்னை விட்டு வேறாக அவரை தெரிந்து கொள்ள முடியாது, அவரை வஸ்துவாக தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் அப்பிரமேயம்ங்கிறது. இந்த பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு, நிறைய பேருக்கு அது நான் பேசியிருக்கேன் இந்த கிளாஸ்ல, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பிரமாணத்திலேயே இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரத்யமாக தெரிஞ்சுக்கிறது கண்ணுக்கு நாக்கு ஸ்கின் இது மூலமா தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேரு. இன்னொன்னு வந்து அனுமானம். அனுமானம்ங்கிறது இன்ஃபர் பண்றது. ஓகே, வாசல்ல ஸ்கூட்டர் இருக்கா அப்படின்னா அப்பா வந்துட்டார் அப்படின்னு இன்ஃபர் பண்றது. இப்ப பகவான் அப்பிரமேயமாக இருக்கிறார்னா அவரை கண்ணுக்காது மூக்கு மூலமாக ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்துக்க முடியாதுங்கிறது ஒண்ணு. சரி, அனுமானம் பண்ணி பார்த்துக்கலாம்னா ஓகே, சிருஷ்டி இருக்கு, ஒருவேளை பகவான் இருக்க அப்படின்னு இன்ஃபர் பண்ண
முடியாது. பகவான் கெனாட் பி இன்ஃபர்ட், ஸ்வரூபா கெனாட் பி இன்ஃபர்ட் லைக் தட். அதே மாதிரி அனுபலப்தி, ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். அப்புறம் உபமானம் இருக்கு, பகவானை போல இன்னொருத்தர் இருக்கார். பகவான் எப்படி இருக்காருன்னா அவருக்கு கம்பேரிசன் எதுவுமே கிடையாது. யூ கேனாட் கம்பேர் பகவான் இஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் சே திஸ் பகவான் லுக்ஸ் லைக் திஸ். அப்போ பகவான் இப்படி இருப்பாருன்னா அப்ப இரண்டாவதாக ஒன்று இருக்கிறது பகவானுடைய விசேஷமாக எடுத்து ஏகமேவ அத்வித்தீயம்னு சொன்னப்புறம் நித்தியமாக இன்னொரு வஸ்துவை வச்சு பகவானை கம்பேர் பண்ணி காமிக்க முடியாது. இந்த மாதிரியாக பலவிதமான பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணங்கள் மூலமாக பகவானை தெரிந்து கொள்ள முடியாது. சப்த பிரமாணத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சப்த பிரமாணத்தின் மூலமாக மட்டும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க தான் கால் சப்தத்தால அவரை தெரிஞ்சுக்க முடியாது, காதால சப்தமாக அவரை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னப்பறம் எப்படி சப்த பிரமாணம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா அதுவும் வேர்ட்ஸ் தானே, வேதமும் வேர்ட்ஸ் தானே. அப்படின்னா இந்த வேர்ட், இப்போ நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றேன்னா இந்த சப்தத்துக்கும் ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நான் அப்ஜெக்டிஃபை பண்றேன், ஆப்பிள், திஸ் இஸ் ஆப்பிள் அப்படின்னு. நான் ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஃபார்ம் என்னுடைய தாட்ல இருக்கு. ஐ நோ இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ தாட். இப்போ பகவான் வந்து சப்த பிரமாணம் மூலமாக ரிவீல் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ரிவீல் சம்திங். வென் ஆப்பிள் தி வேர்ல்ட் அண்ட் ஐ சே இட் ரிவீல் சம்திங், ஐ கேன் சீ இட். சே ஈஸ்வரா, வாட் டஸ் இட் ரிவீல்? Every form is Ishvara's form, then every form is Ishvara's form. But Ishvara is, he transcends even every form. Nirgunamagavum irukkirar appadiingum bodhu avar eppadi reveal panna mudiyum? Form illamal irukkira varai eppadi reveal panna mudiyum? Eppadi reveal panna mudiyum? Shabdam eppadi reveal pandrathuna? There is no immediate meaning for the word. It is implied meaning. Eppadi? Ipo I am body அப்படின்னு நினைக்கிறேன்னா, சப்போஸ் ஐ திங்க் ஐ ஆம் த பாடி, நோ யூ ஆர் நாட் பாடி, ஸோ யூ ஆர் நெகட்டிவ். எதெல்லாம் ஈஸ்வரன் எதெல்லாம் நான் நீ நினைச்சுட்டு இருக்கியோ தப்பா, அதெல்லாம் நீ இல்லைன்னு நெகேட் பண்ணி நெகேட் பண்ணி நெகேட் பண்ணி கடைசியில் வென் இட் கம்ஸ் டு த ரியல் யூ, அப்போ தேர் இஸ் நோ வேர்ட். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்தே மனசாக, அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. The words are used only to negate what is not you. அதைதான் பீல் பண்ணி பீல் பண்ணி எடுக்கிறதே தவிர, ஐயோ பீல் பண்ணி பீல் பண்ணினா ஏதோ ஆனியன் மாதிரி பீல் பண்ணி உள்ள நடுவில் எதுவும் இருக்கும் அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணாதீங்களோ. ஏன்னா ஆனியனை பீல் பண்ண ஃப்ரெண்ட் பண்ண அப்புறம் ஒண்ணுமே இல்லையே, ஓ எல்லாம் சூன்யம் போல இருக்கு, நத்திங் போல இருக்கு, ஆயிடக்கூடாது. இட் நிகேட்ஸ் வாட் எவர் யூ திங்க் யூஆர் ஐடென்டிஃபைடு யுவர் செல்ஃப் வித். இதோட நீங்கள் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் ஒவ்வொன்றா நீ இல்லை நீ இல்லை நேத்தி 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 நேத்தின்னு சொல்லி, தென் இட் பாயிண்ட்ஸ் அவுட் த இம்ப்ளைடு மீனிங் ஆஃப் ஈஸ்வரா ஆர் சம்மன். சரியா? அதுக்கு பேர் தான் அப்ரமேயா. உபநேஷர் கிடைக்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் ரிஷிகேஷா. ரிஷிகேஷன் மீன்ஸ் இந்திரியாணி. ஹிருஷிகா அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். ஹிஷிகா அப்படின்னா இந்திரியாணி. ஹிஷிகா இல்ல ஹிஷிகா அப்படின்னா இந்திரியங்கள். இஸ் தி லார்ட் ஆஃப் தி இந்திரியாஸ். எப்படி லார்ட் ஆஃப் தி இந்திரியாஸ்? ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு தேவதார் இல்லையா. நம்ம தேகத்துல இருக்கிற நம்ம உடம்புல எல்லா அங்கத்திலயும் தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள் எங்கேயோ மேல மட்டும்தான் இருக்காங்க, இல்ல அக்கட உண்டே தேவர்கள் இக்கடமும் இருக்காங்க. Even our body is a loka. இதுவும் லோகம் தான். இந்த லோகத்துல தேவர்கள் இருக்கிறார்கள். கையில இந்திரன், காலில விஷ்ணு, மூக்குல அஸ்வினி குமாரர்கள், காதுக்கு திக் தேவதாகள், இந்த மாதிரி எல்லா தேவதாரும் இருப்பாங்க. அதனால இந்த எல்லா தேவதைகளுக்கும் தலைவன் யாரு? பகவான் தான் இல்லையா. இந்த தேவதாக்கெல்லாம் எங்க இருந்து இந்த பவர் வந்தது? அது பகவானுடைய பவர் தான். இஸ் த லார்ட் ஆஃப் ஆல் த இந்திரியா. இந்திரியங்கள் மூலமாக நம்மளை ரட்சிப்பவர் ரிஷிகேஷா. பத்மநாபா. நாபீனா நேவல், தொப்புள். பத்மம்னா தாமரை. பத்மநாபகனா அவருடைய நாபியிலிருந்து வந்த லோட்டஸ்.
பத்மநாபமா. ப்ளூம்ட் லோட்டஸ் மேனிஃபெஸ்டேஷன், மலர்ந்த தாமரை எதை குறிக்கிறது? மேனிஃபெஸ்டேஷனை குறிக்கிறது. பிரம்மாஜி அப்புறம் சிருஷ்டி ஏற்படுகிறது. பிரம்மாஜி இந்த கிரியேட்டர் இல்லையா? அப்ப பிரம்மாஜி தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி பாக்குறோமே பத்மநாப சுவாமி கோவில்ல, நல்லா அழகா தெரியும். பகவானுடைய நாபியிலிருந்து தாமரை வந்து அந்த தாமரையில பிரம்மாஜி உட்காந்துருப்பார். பகவான்ஸ் பவர் டு கிரியேட், அதுதான் குறிக்கிறது அந்த நாபியிலிருந்து வந்த தாமரை. நாபிக்கு என்ன கனெக்ஷன்? நாபி தான் கனெக்ஷன் இல்லையா? இப்போ அம்மா வந்து கர்ப்பமா இருக்கானா, அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? அந்த நாபி மூலமா தான் என்ன தொப்புள் கொடிய கட் பண்றோம், அப்புறம் கனெக்ஷனை கட் பண்றோம். இந்த தொப்புள் கொடி மாதிரி தான் இது. She is the creator. Bhagavan is the creator. He is the purpose. அம்மா பூலோகத்துல அம்மா குழந்தை ஒன்னா இருந்தாலும் கூட கட்டி கட் பண்ணி வெளியில வா தனியாரு அப்படின்னு அனுப்பிடுறான். தனியா இருந்தாலும் அம்மா தான் எல்லாம் பாத்துக்கிறா. அது மாதிரி அவருடைய சிருஷ்டிய பகவான் அழகாக பார்த்துட்டு இருக்கான், பிரத்தாவாக இருக்கிறான். அமர பிரபு, அமரர்கள்னா தேவர்கள், அமரான மரணம் இல்லாதவர்கள். தேவர்களுக்கு மரணம் கிடையாது. மரணம்னா தே ஹாவ் அ ஸ்பெஷல் பாடி, தே ஆர் நாட் பார்ன். இப்ப மனுஷர்கள்லாம் எப்படி முதல்ல வந்து கர்ப்பவாசம் இருந்து அதுக்கப்புறம் பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து இதெல்லாம் ஆறுதெல்லாம் மாடிபிகேஷன் தான் இருக்கு இல்லையா? அந்த பரிமாணங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது, அந்த பரிணாமங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. தேவர்களுக்கு தானாவே அப்படியே டக்குன்னு ஒரு பாடி கிடைக்கிறாங்க. தே டோன்ட் ஹாவ் ஜனனம் அண்ட் டோன்ட் ஹாவ் மரணம். அதே மாதிரி மரணம் வயோதிகம் வந்து அப்புறம் அப்படி க்ஷீணமாகி அப்புறம் இறந்து அது மாதிரி டக்குன்னு ஒரு பாடி கிடைக்கிறது, டக்குன்னு பாடி டிசப்பியர். தேவர்கள் மரண அறிவிதாக, அமரர்களுக்கு பிரபு, அவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் இஸ் தி லார்ட் ஆஃப் தி தேவர். விஸ்வகர்மா, விஸ்வகர்மாங்கிறது சிற்பி, தேவ சிற்பி பேரு விஸ்வகர்மா. இஸ் அன் ஆர்கிடெக்ட். பகவான் இஸ் அன் ஆர்கிடெக்ட் இல்லையா? ஹோல் வேர்ல்டுக்கும் அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, ஆர்கிடெக்டாக இருக்கிறதுனால அவருக்கு பேரு விஸ்வகர்மா. மனுகு, மனநாத் மனு, the one who thinks is called a மனு. அந்தர்யாமியாக நம்ம தேகத்துல இருந்து எனக்கு திங்க் பண்ற சக்தியை கொடுப்பவர், என்னுடைய மனசு மனசாக இருப்பவர். எனக்கு அந்த சக்தி எங்க இருந்து வந்ததுன்னா அந்த மனசுக்கான சக்தியாக இருப்பவர் பகவான் தான். இந்த கெப்பாசிட்டி டு திங்க் இருக்கு இல்லையா, அவர் மனு. The mind of the mind. Vashta. Traks abdiyengarudhu endu vandudhu. Trakshana to cut down, to reduce, to thin. The one who brings about Kshaya is called Vashta. Kshayam erpaduthugavar, dissolution erpaduthugavar, alivai erpaduthugavar, layathai erpaduthugavar. Avarku peru Vashta. Tavishta. அப்படின்னா ஸ்தூலமாக இருப்பவர், குண்டாக இருப்பவர், ஸ்தூலம். காரணம் என்னன்னா ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கலையா, இந்த கிராஸ் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் வேர்ல்டு ரூபமாக இருப்பவர். அப்போ சட்டில் வேர்ல்டு யாருன்னா அவர் தான். பட் இங்க பிரிச்சு கொடுக்குறாங்க, இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்தூல பிரபஞ்சம் விராட்டாக இருப்பவர். ஸோ அதில் எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். அதனால குண்டா இருக்காராக விநாயகருக்கு வந்து பெரிய துந்தி எதுக்கு இருக்குன்னா, அவர் துந்தியில தான் எல்லாமே இருக்கு, பகவானுடைய தப்புக்குள்ளதான் பிரபஞ்சமே இருக்குன்னு சொல்றாங்க. பிள்ளையார் வந்து முஷ்கின் பெருசாகவும் காட்டுவாங்க. காரணம் என்னன்னா இஸ் ஹோல்டிங் த ஹோல் யூனிவர்ஸ் இன் ஹிம். தவிஷ்டா அப்படின்னு குண்டாக இருக்கிறது. தவிரோ துருவகா, தவிரகா மீன்ஸ் ஓல்ட், புராணமாக ஏன்ஷியன்ட். ஓல்டஸ்ட் யாரு? பகவான். ரொம்ப வயசானவரோ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, அவர் ஆரம்பத்திலிருந்தே இருப்பவர். துருவா ஆரம்பத்திலே இருந்தாலும் கூட ஓல்டா இருந்தா கூட மாற்றம் இல்லாதவர், துருவனாக இருப்பவர். கவிரோ துருவா. இப்படியாக சிக்ஸ்த் ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்த வாரத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகம்.
ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்.